மகாராஷ்டிர மாநிலம் மெல்காட் பகுதியில் 30 அடி பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் திரிலோகச்சந்தர் இணைப்பில் இணைகிறார். திரிலோகச்சந்தர், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதி மாவட்டம் மெல்காட் பகுதியில 30 அடி பள்ளத்துல ஒரு பேருந்து, தனியார் பேருந்தானது கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்தில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். சுமார் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மெல்காட் பகுதின்றது அடிக்கடி விபத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியில இந்த காலை தனியார் பேருந்து 50 பயணிகளுடன் சென்றுள்ளது. அப்பொழுது பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அங்கிருக்கிற பாலத்தின் கீழே பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சுமார் 30 அடி ஆழமான அந்த பள்ளத்தில் விழுந்த பேருந்தில் இருந்த பயணிகள் அனைவரும் காயமடைந்திருக்கிறார்கள். 50 பயணிகளில் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து உடனடியாக அங்கு அருகில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த பேருந்தானது பத்ரவாடா தரணி வழித்தடத்துல சென்று கொண்டிருந்த போதுதான் அந்த மெல்காட் என்ற பகுதியில விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்துல முதற்கட்டமாக 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் படுகாயமடைந்த பலர் அங்கு தொடர் சிகிச்சையில் ஈடுபட்டு வருகிறார்கள். முதற்கட்டமாக இந்த விபத்தில் சிக்கியவர்களை மாநில பேரிடர் மீட்பு குழுவானது அங்கிருந்து உடனடியாக மீட்கும் பணியில ஈடுபட்டாங்க. தொடர்ந்து அங்கு விபத்தில் சிக்கியுள்ள பேருந்தை மீட்கும் பணியானது தொடர்ந்து பேரிடர் மீட்பு குழு மூலமாக நடைபெற்று வருகிறது. மோகன், மகாராஷ்டிர மாநிலம் மெல்காட் பகுதியில் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி திரிலோகச்சந்தர்.